அதிமுகவின் பெயர், கொடி மற்றும் தலைமை அலுவலக முகவரிகளை பன்னீரும் அவரது ஆதரவாளர்களும் தொடர்ந்து பயன்படுத்துவதாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவிற்கு தொடர்பு இல்லாத பன்னீரும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவின் பெயர், கொடி மற்றும் அலுவலக முகவரியை தொடர்ந்து பயன்படுத்தி வருவது ஒருவிதமான ஏமாற்று செயல் என குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்த வேண்டுமென காவல்துறை தலைமை இயக்குநரிடம் புகார் மனு அளித்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். அதிமுக என்ற பெயரையும் கட்சி கொடியையும் பயன்படுத்துவோர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் சென்று முறையிடுவோம் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். சட்டம் என்ன செய்யும் என்ற வகையில் தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் தரப்பினரும் இன்றைக்கு கட்சி கொடியை பயன்படுத்துவது, கட்சியின் பெயர் ஏடிஎம்கே என்று பயன்படுத்துவது, அதேபோல் கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்துவது, அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையான அவை சண்முகம் சாலை என்ற அந்த அலுவலகத்தை வந்து லெட்டர் பேடில் பயன்படுத்துவது முழுவதுமாக சட்டவிரோதம். இது வந்து எப்படின்னா ஒரு சீட்டிங், ஃப்ராடு, இம்பர்சனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் இவர் மீது வருவதற்கு காரணங்கள் சரியாக இருக்கின்றது.